ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே நடந்து போயிட்டுருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? தங்கச்சி ஃபேமிலி, நாங்கள் அம்மா எல்லாம் வந்து கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி தான் வந்து நிறுத்தியாகணும். இவங்க வந்து எங்கள் மாமாவோட மூத்த மருமக. முனிப்பங்கோயிலில் தான் பாப்பாவுக்கு வந்து வேண்டுதல் மொட்டை அடிச்சிருக்காங்க. எதர்ச்சியாக அவங்களும் கிளம்பி வந்திருக்காங்க, நாங்களும் ஒட்டுக்க ஜாயிண்ட் ஆகிட்டோம். குடிப்பாப்பா வந்து யாருக்கூடமே வந்து போக மாட்டேன்ட்டா. கூட்டத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா கூப்பிட்டதுக்கு கூட போகலை. அப்புறம் அவங்க அம்மாவே தான் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. போகிற வழி எல்லாமே வந்து கடைகளாக இருக்காங்காட்டி அதை எல்லாமே இடுக்கி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். போகும்போதே நம்மளுக்கு தேவைப்படுற ஏதாவது பொருள் இருக்கா அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்போம். நாங்கள் கோவிலுக்கு வந்தோடனையுமே வந்து தூரி விளையாடுறதுக்கு போயிட்டோம். எங்கடா சாமி பார்க்க போகலையான்னு கேட்டிங்கன்னா, இந்த டைமில் வந்து கோவிலுக்குள்ளே நுழையவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் நெரிசலாக இருக்கும். 5 மணி வரலும் கூட கூட்டம் வந்து மீடியமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகிடும், உள்ளேயே வந்து நம்ம நுழைய முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். நாங்கள் வந்து மதியமே போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் காட்டி நாங்கள் நைட்டு போகல. அப்புறம் பசங்களையெல்லாம் வந்து ஈவினிங் வாக்கில் ஸ்கூல்லேருந்து வந்து கூட்டிகிட்டு வரப்போ என்னோடய ஹஸ்பண்ட் பசங்கள் எல்லாமே சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. என்ன தான் நிறையா ஊரில் கோவிலுக்கு போயிருந்தாலும் அங்கெல்லாம் நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாலும் நம்ம ஊரில் நடக்கிற திருவிழா வந்து ஸ்பெஷல் தான். நாம் பிறந்து வளர்ந்த ஊருங்காட்டி அந்த இடம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், அங்கே இருக்க மக்கள் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனாலேயே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஃப்ரீடமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். திருவிழாவை விட்டு போகவே மனசு வராது, கடைவீதியிலேயே சுற்றிட்டு இருக்கலாம் போல் இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இங்கே இருக்க எல்லா ரைட்லேயுமே போய் என்ஜாய் பண்ணியிருக்கான். ஆனால் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக வந்து அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாத எனக்கு இதில் போயிட்டு வந்து தலை சுற்றுற மாதிரி ஆகிடுச்சு. நான் பசங்களுக்கோசரி தான் போனேன், எனக்காக போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா டிராகன் புட் ரைட் போகலாம் அப்படின்னாங்க. ஐயோ என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பசங்களை தனியாக விட முடியாது அப்படின்ட்டு என் தங்கச்சி வந்து கூட போய்கிட்டா. அப்புறம் என்னோடய அம்மாவுக்கும் வந்து போகணும்னு ஆசைப்பட்டாங்க, அப்புறம் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டா. நான் சின்னதுலேருந்தே அம்மாலாம் வந்து தூரி ஆட ஆசைப்பட மாட்டாங்க. இந்த தடவை அதிசயமாக அம்மாவே கேட்டங்காட்டி அப்புறம் அவங்களையும் கூட்டிக்கிட்டு போய்கிட்டா. டிராகன் போட் ரைடு வந்து உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் போக பிடிக்கும், அப்புறம் யாருக்கெல்லாம் பயமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதாங்க, தூரிலாம் விளையாண்டுட்டு சின்ன சின்ன கேம்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு அப்புறம் அங்கேயே இருக்கிற அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் எங்கள் பாப்பா வந்து பொம்மை கேட்டிருந்தா, அவளுக்கு பிடிச்ச பொம்மையும் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள், தொடர்ந்து நீங்களும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
இருப்பவர்கள் கோவில் முன்பாக வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து சப்பாரம் வந்து 10 மணிக்கு மேலே வந்து மாரியம்மன் கோயிலேருந்து ஊரை சுற்றி வந்து கோயிலுக்கு போகும். ஆனால் அந்தன்னைக்கு பார்த்து 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ராகு காலம் இருந்தங்காட்டி 12 மணிக்கு மேலே தான் நேரம் நல்லா இருக்குன்ட்டு சப்பார ரதத்தை வந்து அலங்கரித்து 12 மணிக்கு மேலே தான் வந்து பூஜையை போட்டு வான வேடிக்கையோட அப்புறம் முனிப்பசாமியை வந்து ஊர்வலத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. போகிற வழியிலேயே அங்கங்கே இருக்க மக்கள்லாம் வந்து தேங்காய் பழம் உடைச்சி மாலை போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிடுவாங்க. இந்த கோயிலில் விடிய விடிய பண்டிகை தான், கடைசியாக பூஜையெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கே வெடிஞ்சு போயிடும். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணி வரலுமே முழிச்சே இருந்தானுங்க. அம்மா வந்து சப்பாரத்துக்கு வந்து தேங்காய் பழமெல்லாம் உடைக்க கொண்டு போயிட்டாங்க. அவங்களோடவே பசங்களும் கூட போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் அவனுங்களும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டாங்க. நைட்டு தூக்கம் கிட்ட போயிடும், அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் வந்து அவங்களையும் வீட்டுக்கு கூடியாந்து தூங்க வச்சாச்சு. இதே மாதிரி உங்கள் ஊரில் எல்லாம் எப்படி திருவிழா நடக்கும் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்களும் எங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.